நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில ஒரு சர்ச்சைக்குரிய விஷயத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரே மதமான ஹிந்து மதத்துக்குள்ளே வைணவம் என்று ஒரு பிரிவு, சைவம் என்று ஒரு பிரிவு. சைவர்கள் சிவபெருமான் தான் ஒரே கடவுள் என்கின்றார்கள். வைணவர்கள் மகாவிஷ்ணு தான் ஒரே கடவுள் என்கிறார்கள். இப்படி இரண்டு கடவுளை சொல்லி ஒரே மதம் என்று சொன்னால் அதை எப்படி ஏற்பது, அது எந்த வகையில் சரி என்கின்ற ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு கேள்விக்கு பெரியவர் அவர்கள் மிக தெளிவாக, அதே சமயம் திடமாக, எல்லோரும் விளங்கிக் கொள்ளும் வண்ணம் பதில் தந்திருக்கிறார். ஆணிவேர் என்கின்ற தலைப்பின் கீழ் அவருடைய உரை இது குறித்து அவருடைய அருளறைகள் நூலிலே காணப்படுகிறது. முதலில் இந்த விஷயத்தை அவர் வியக்கிறார். இது ஒரு சிறப்பு, இதில் எந்த கருத்து பேதத்திற்கும் சண்டைக்கும் இடமில்லை. ஒரு துணி இருக்கிறது, அந்த துணியிலே ஒருவர் சட்டை தைத்து போட்டுக் கொள்கிறார், இன்னொருவர் அந்த துணியிலே பேண்ட் தைத்து போட்டுக் கொள்கிறார், இன்னொருவர் அந்த துணியை கொண்டு தனக்கு பிடித்த விதத்திலே ஜிப்பா தைத்து போட்டுக் கொள்கிறார். துணி ஒன்றுதான், ஆனால் அவரவர்கள் அவரவர்கள் விரும்புகின்ற விதத்திலே ஆடையை தேய்த்து அணிந்து கொள்ளுவது போல பரம்பொருள் ஒன்றுதான். அந்த பரம்பொருளை சிவமாக, விஷ்ணுவாக, சக்தியாக, விநாயகனாக, முருகனாக, சூரியனாக, இவர்கள் அத்தனை பேரும் கொண்ட ஒன்றாக ஸ்மார்த்தன் என்கின்ற அடிப்படையிலே ஏழாவதாக எல்லோரும் சிந்தித்து பக்தி செய்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு விதமான வசதியான போக்கு. இந்த போக்கை தவறாக கருதி சிந்திப்பது, கேள்வி கேட்பது என்பது சரியல்ல. அதே சமயம் நிச்சயமாக பரம்பொருள் ஒன்றுதான். இந்த கேள்வி, இந்த சண்டை, இவைகளெல்லாம் இடைக்காலத்தில் வந்தவை. தொடக்கத்தில் ஒன்று இருந்து அந்த ஒன்றில் இருந்துதான் மற்றவை எல்லாம் வந்தது. அந்த ஒன்று எது என்று பார்க்க வேண்டும். மகாபாரத ராமாயண காலத்திற்கு முன் சென்று நாம் பார்த்தால், ரிஷிகள் முனிவர்கள் இவர்கள் வாழ்ந்து வணங்கிய காலத்திலே இதுபோல் வேதங்கள் இருந்ததா, அவர்கள் தங்களுக்குள் சண்டை போட்டுக் கொண்டார்களா என்றால் நிச்சயமாக இல்லை. ஆனால் இந்த தெய்வங்கள் எல்லா புராணங்களிலும் காணப்படுகிறார்கள். விஷ்ணு புராணத்திலும் ஒரு பக்கம், எங்காவது ஒரு பகுதியிலே சிவன் வந்துவிட்டு போகிறார். சிவனுடைய புராணத்திலும் விஷ்ணு வந்துவிட்டு போகிறார். இன்றைக்கு ஆலயத்திற்கு சென்றால் சிவாலயத்திலே உபமூர்த்தியாக விஷ்ணு ஒரு பக்கம் இருக்கிறார். அப்படி கூட விஷ்ணு ஆலயங்களிலே சிவனுக்கு இடமில்லை. இப்படி ஒரு போக்கை நாம் இப்பொழுது பார்க்கிறோம். ஆனால் அப்பொழுது இப்படி இல்லை. அப்பொழுது ஒன்றே ஒன்றுதான் இருந்தது. அந்த ஒன்றுதான் எல்லாவற்றையும் தந்தது. அந்த ஒன்றில் இருந்துதான் ஆன்மீகம் வளர்ந்து தழைத்தது. அந்த ஒன்றில் இருந்துதான் இந்த வழிபாதைகள் தோன்றின, உருவாகின. அந்த ஒன்று எது என்று பார்த்தால், அந்த ஒன்று வேதமாக இருக்கிறது. வேதத்தை எல்லோரும் பொதுவாக கருதி ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அது சைவனாக இருந்தாலும் சரி, வைஷ்ணவனாக இருந்தாலும் சரி, அவர்களை பொறுத்த மட்டிலே ஒப்புக்கொண்டிருக்கின்ற வேகம் இருக்கிறது. அந்த வேதம் ஒன்றே ஒன்றுதான். இந்த வேதம் நான்காக வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது. ரிக், யஜிர், சாம, அதர்வண என்று வகைப்படுத்தப்பட்டிருக்கிறதே தவிர வேதம் ஒன்று. அந்த வேதத்தை தந்தது பரம்பொருள். இந்த வேதத்தை தொட்டு நிறைய குறிப்புகள் காண கிடைக்கின்றன. வேதமோடு ஆரங்க மாயினானை என்று சிவபெருமானை குறிப்பிடுகிறார்கள் நாயன்மார்கள். வேதநாதன், வேதகீதன், ஆரணன் கான் என்பதெல்லாம் வேதத்தை தொட்டு சிவபெருமானுக்கு சொல்லப்படுகின்ற சொற்கள். அதே போல வேதத்தை தொட்டு வைஷ்ணவத்திலும் காணப்படுகிறது. வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபன் என்று நம்மாழ்வாரை
வைணவம் குறிப்பிடுகிறது. ஆக ஆதி மூலமாக ஆணி வேறாக ஒன்றுதான் இருந்தது, அந்த ஒன்று வேதம். அதனால அந்த வேதத்தை எல்லோரும் சமமாக கருதி பெரிதாக கருதி அதை கொண்டாடுவதிலே யாருக்கும் எந்த பேதமும் இல்லை. இந்த வேதம் என்பது இந்து மதத்தில் மட்டும் இல்லை, மற்றவர்களும் தங்களுடைய வேதம் என்று கிறிஸ்தவர்கள் பைபிளை சொல்லுகிறார்கள், இஸ்லாமியர்கள் குரானை சொல்லுகிறார்கள், அவர்களுக்கும் வேதம் தான் மிக உயர்ந்தது. அப்படி பார்க்கும்பொழுது உலகம் முழுக்க இப்போ பௌத்தம் கூட மகாயானம் ஹீனயானம் என்று இரண்டாக இருந்தாலும் அதுவும் ஒன்றிலிருந்து தான் வந்தது. ஆகையினால ஒன்றுதான் பலவாக காட்சி தருகிறது, பலவாக மாறி நம்மை வழிநடத்துகிறது. இது இந்த பூமியிலே மனிதன் தன்னுடைய அறிவின் போக்கினாலே சௌகரியத்தின் பொருட்டு உருவாக்கி கொண்ட ஒன்று. ஆகையினாலே இதை ஒரு தவறாகவோ அல்லது இது குழப்பத்திற்குரிய ஒன்று என்று கருதியோ இதை நாம் சிந்திக்க வேண்டிய அவசியமே இல்லை. நல்ல இங்கே நமக்கு ஆதி மூலம் என்பது ஒன்றுதான், அது வேதம் என்று இந்த குழப்பத்திற்கு ஒரு தெளிவான ஒரு பதிலை பெரியவர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இதிலிருந்து நாம் இந்த பெரிது சிறிது சர்ச்சைக்குள்ளே நுழைந்து நாம் வந்து கருத்து மாச்சரியங்களுக்கு ஆளாக தேவையில்லை. அதே சமயம் அவரவர்களுடைய பாதையில அவரவர்கள் உறுதியாக செல்ல வேண்டும், அதில் எந்த குழப்பமும் இருக்கக்கூடாது. அந்த ஏனென்று சொன்னால் ஒன்றை செய், அந்த ஒன்றில் ஒன்று இருந்து நன்றாக செய். ஆகையினால அதை நம்முடைய பிறப்பு தீர்மானித்து விடுகிறது. ஒருவன் சைவனாக பிறந்தால் அவன் சாகும் வரை சிவபெருமானை சிந்திப்பதுதான் சரி. ஒருவன் வைணவனாக பிறந்து விட்டால் அவனும் தனக்கான உற்ற தெய்வம் விஷ்ணு என்று சிந்தித்து அந்த வழியிலே செல்வதுதான் சரி. முற்றாக 100% எந்த குழப்பமும் இல்லாமல் அந்த பாதையிலே செல்கின்றால் இறுதியில் எங்கே வந்து சேர வேண்டுமோ அங்கே வந்து சேர்ந்து விடுவார்கள். இடையில நான் மட்டுமே பெரியவன், நான் தான் எல்லாம் என்ற அந்த ஒரு விஷயம் மட்டும் கூடாது. இந்து மதம் இன்றைக்கும் காலங்கள் கடந்து யுகங்கள் கடந்து தழைத்திருப்பதற்கு ஒரே காரணம் அது. இதைப்போல் கட்டளைகள் போடாதது, நான் மட்டும்தான், என்னால் மட்டும்தான் என்கின்ற கட்டளைகள் அங்கே கிடையாது. மற்ற மதத்தில் அது உண்டு, நம்மிடையே அது கிடையாது. அதனால்தான் நம்மிடையே மதமாற்றுகின்ற செய்கைகள் எங்கும் எப்பொழுதும் நடந்ததில்லை. நாம் நம் மதத்தை பிரச்சாரம் செய்து இந்து மதத்திற்கு வாருங்கள், இந்துவாக மாறுங்கள் என்று எந்த நாளும் சொன்னதில்லை. எங்காவது ஒரு சிலர் தங்கள் ஆர்வத்திலே சொல்லியிருக்கலாம். இப்படி சொல்லுகின்ற பெரியவர் இன்னொரு கருத்தையும் சொல்லுகிறார். மற்றவர்கள் தங்களுடைய மதத்திற்கு மாறுங்கள் என்று சொல்லுவதை கூட நாம் பெரிதாக ஒரு குற்றமாக கருத வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் அப்படி சொல்லுவதனுடைய அடிநாதம் ஒரு நல்ல எண்ணம் தான். அது என்ன தெரியுமா? என்னிடம் மட்டுமே நல்லது இருக்கிறது, என் கடவுள் மட்டுமே உண்மையானவர், அவரால் மட்டுமே எல்லா நலன்களையும் செய்ய முடியும் என்று அவர்கள் நம்புவதுதான் அதற்கு காரணம். அந்த நம்பிக்கை இருக்கிறது அல்லவா, அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அவர்கள் இவ்வாறு நடந்து கொள்கிறார்கள். ஆகையினாலே அந்த விஷயத்தையும் நாம் பெரிதாக பொருட்படுத்தி அது குறித்து கவலைப்பட தேவையில்லை. உண்மையில் ஒரு மதம் எப்பொழுது ஊனப்படுகிறது என்று சொன்னால் அந்த மதத்திற்குரிய ஆச்சாரங்கள் அனுஷ்டானங்களை எவர்கள் சரியாக பின்பற்றாமல் போகின்றார்களோ அப்பொழுதுதான் அந்த மதம் க்ஷீணிக்கிறது. நம்முடைய மதத்திற்கு எதிரி கடவுளர்கள் அல்ல, நம்முடைய மதத்திற்கு எதிரி மற்ற மதத்தவர்கள் அல்ல, நம்முடைய மதத்திற்கு எதிரி நம்மிடம் காணப்படுகிற நாம் சடங்குகளை மதிக்காத தன்மை, பின்பற்றாத தன்மை, இவைகள்தான் காரணம். ஆகையினால அந்த விஷயத்தில் நாம் தெளிவாக நாம் நம் வழியில் சீராக நடந்தால் தனியாக ஒரு தண்ணீர் ஊற்றி ஒரு செடியை வளர்ப்பதைப் போல வளர்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. நம் மதம் நாமெல்லாம் சேர்ந்து வளர்த்துத்தான் வளர வேண்டும் என்கின்ற நிலையிலும் இல்லாதது. அது ஆலமரம். ஆலமரம் எப்படி விருட்சங்களை விட்டுக்கொண்டே போகுமோ அது போன்றது. ஆகையினால நாம் மிக தெளிவாக குழப்பம் இல்லாமல் நம்முடைய சடங்குகளையும் ஆச்சாரங்களையும் நமக்கு சொல்லப்பட்டவைகளையும் நெறிமுறைகளையும் நாம் நம் வாழ்க்கையிலே
சீராக கடைபிடிப்போம், சிறப்பாக இருப்போம் என்கிறார் பெரியவர். நாளை சந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.